கழக மாநகராட்சி நிர்வாகத்தின் போது வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களுடைய அனுமதியினை பெற்று இங்கே இந்த இடத்தை அகலப்படுத்தி இங்கே ஒரு பேருந்து நிறுத்தத்தை அமைத்தோம். மேற்கு சைதாப்பேட்டையிலிருந்து போக்குவரத்து தொடங்கியது என்பதே திமுக ஆட்சி காலத்தில்தான். 96ஆம் ஆண்டு சைதை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு சைதைக்கா கிட்டவர்கள் இருந்தபோதுதான் இங்கிருந்து போக்குவரத்து துவங்கியது என்பதே இங்கிருந்து தான் தொடங்கியது. இப்போ மேற்கு சைதாப்பேட்டை இளங்காளியம்மன் கோவில் அருகிலே இருந்து சைதாப்பேட்டை பேருந்துகள் ஈக்காட்டு தாங்கல் பகுதியிலிருந்து வாசல் நகரிலிருந்து கிண்டி பேருந்து நிறுத்தத்திலிருந்து கோட்டூரிலிருந்து அதேபோல் தாடண்ட நகர் பகுதியிலிருந்து புதிய பேருந்துகள் இன்றைக்கு இயக்கி வைக்கப்படுகிறது. குறிப்பாக மேற்கு சைதாப்பேட்டையிலிருந்து செங்கல்பட்டுக்கு 2 சொகுசு பேருந்துகள் இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இயக்கி வைக்கவிருக்கிறார்கள். இங்கிருந்து செங்கல்பட்டுக்கு செல்லுபவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் சைதையிலே இருக்கிற குடிசை பகுதி மக்கள் ஏறத்தாழ 60% பகுதி மக்கள் சைதை தொகுதியை சேர்ந்த மக்களுக்கு செங்கல்பட்டு மதுராந்தகம் விழுப்புரம் திண்டிவனம் போன்ற பல்வேறு பகுதிகளில்தான் உறவுகள் இருக்கும். பெரும்பகுதியானவர்கள் அங்கிருந்து இங்கே இடம்பெயர்ந்தவர்கள் தான் பாதிக்கும் மேலானவர்கள். செட்டித்தோட்டம் ஜோதியம்மாள் நகர் ஜோகி தோட்டம் போன்ற பல்வேறு குடிசை பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு இந்த ஊர்களுக்கான அந்த தொடர்பு என்பது இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த வேறொரு சமூகத்தினர் குண்டத்தூருக்கான அந்த தொடர்புள்ளவர்கள் ஒரு 15% பேர் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த போக்குவரத்து வசதி என்பது பெரிய அளவிலான ஒன்று. எனவே இங்கிருந்து செங்கல்பட்டுக்கு 2 சொகுசு பேருந்துகளும் 500W என்கின்ற அந்த 2 பேருந்துகளும் ஸ்ரீபெர்மந்தூருக்கு 553W என்கின்ற வகையில் 2 சொகுசு பேருந்துகளும் S18K என்கின்ற ஒரு பேருந்து மேற்கு சைதாப்பேட்டையில் குறிப்பாக பார்சன் நகரிலிருந்து சென்ட்ரல் ரயில்வே நிலையம் வரையிலேயும் அதேபோல் இன்றைக்கு மேற்கு சைதாப்பேட்டையிலிருந்து S10A என்கின்ற ஒரு பேருந்து டோல்கேட் வரையிலும் S88D என்கின்ற ஒரு பேருந்து குண்டத்தூர் வரையிலும் இப்படி பல்வேறு பேருந்துகள் இங்கிருந்து இப்போது இயக்கி வைக்கப்படவிருக்கிறது. அதேபோல் பார்சன் நகரிலிருந்து ஒரு பேருந்து அந்த பேருந்தை பொறுத்தவரை சென்ட்ரல் என்கின்ற வகையில் சென்ட்ரல் ரயில் நிலையம் வரை செல்லவிருக்கிறது. அதேபோல் தாடண்ட நகரிலிருந்து கோயம்பேடுக்கு ஒரு பேருந்து சைதாப்பேட்டையிலிருந்து கண்ணகி நகருக்கு ஒரு பேருந்து திடீர் நகர் கோதாமேடு கோட்டூர்புரம் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்த ஆற்றோரத்து மக்களை எல்லாம் அன்றைக்கு கண்ணகி நகர் எழில் நகர் பெரும்பாக்கம் போன்ற பகுதிகளுக்கு குடியமர்த்தி மறுகுடியமர்வு செய்யப்பட்டதன் காரணமாக அவர்களில் பெரும்பகுதியானவர்கள் இந்த சைதாப்பேட்டையிலே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் என்கின்ற வகையிலேயும் அவர்களின் தொழில்கள் பெரும்பகுதியானவைகள் சைதாப்பேட்டையிலே இருக்கிற காரணத்தினாலேயும் கண்ணகி நகருக்கு ஒரு பேருந்து வேண்டும் என்கின்ற கோரிக்கை மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடத்தில் வைக்கப்பட்டது. அதேபோல் தாடண்ட நகரிலே இருக்கிற தலைமைச் செயலக ஊழியர்களாக இருந்தாலும் அரசு ஊழியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான பேருந்து ஒன்றும் வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் சைதாப்பேட்டையிலிருந்து அசோக் பில்லருக்கு ஒரு பேருந்து வேண்டும் என்கின்ற வகையிலேயும் சைதாப்பேட்டையிலிருந்து உத்தரமேரூருக்கு ஒரு பேருந்து சைதாப்பேட்டையிலிருந்து மதுராந்தகத்துக்கு ஒரு பேருந்து அசோக் நகரிலிருந்து டிஃபென்ஸ் காலனிக்கு ஒரு பேருந்து மேற்கு சைதாப்பேட்டையிலிருந்து டோல்கேட்டுக்கு ஒரு பேருந்து ஈக்காட்டு தாங்கலிலிருந்து பிராட்வேக்கு ஒரு பேருந்து மேற்கு சைதாப்பேட்டையிலிருந்து குண்டத்தூருக்கு ஒரு பேருந்து கிண்டியிலிருந்து பட்டாபிராமுக்கு ஒரு பேருந்து சைதாப்பேட்டையிலிருந்து பெரம்பூருக்கு ஒரு பேருந்து ஈக்காட்டு தாங்கலிலிருந்து சுங்குவார் சத்திரத்திற்கு ஒரு பேருந்து ஈக்காட்டு தாங்கல் பகுதியிலிருந்து வெள்ளவேடுக்கு ஒரு பேருந்து கோட்டூர்புரத்திலிருந்து பிராட்வேக்கு ஒன்று கோட்டூர்புரத்திலிருந்து அம்பத்தூர் ஓடிக்கு ஒன்று வேளச்சேரியிலிருந்து கிண்டி ரயில் நிலையத்திற்கு ஒன்று என்று 23 பேருந்துகள் இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் இயக்கி வைக்கப்படவிருக்கிறது. வருகிற போது ஒரு நல்ல விஷயத்தை சொன்னார். தமிழ்நாட்டில் ஒரு 1000 பேருந்துகள் மகளிருக்காகவே இயக்கப்பட்டிருக்கிறது. அந்த 1000 பேருந்துல மகளிர்கள் போகிற அளவுக்கான பேருந்துகள்
21,000 பேருந்துகள்ல ஒரு 10,000 பேருந்துகள் மன்னிக்க வேண்டும் 10,000 பேருந்துகள் பாதி பேருந்துகள் நகர பகுதிகளிலே ஓடுகிற பேருந்துகள் அவர் வந்து திருநெல்வேலியில டூர் போகும்போது ஒரு இடத்துல பார்த்தாராம் மகளிர் பேருந்து நிறுத்தத்தில் இருந்தவங்க ஒரு வெளியூருக்கு போற பஸ் ஒன்று வந்திருக்கு அதுல ஏறாம அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா நகர பேருந்து வந்தா அதுல போனோம்னா இலவசம் இந்த பஸ்ல போனோம்னா டிக்கெட் எடுக்கணும் அதுல ஸ்டாலின் ஐயா பஸ் வரட்டும் அதுல போலாம் அப்படின்றாங்களாம் இப்ப மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 10,000 பஸ்ஸுக்கு ஓனர் ஆயிருக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற 10,000 பஸ் இப்ப ஸ்டாலின் ஐயா பஸ்ங்கிற மாதிரி மக்கள் மத்தியில ஒரு பெரிய அளவுல பிரபலமாயிருக்கு இப்ப அவங்களுக்கு சிட்டி பஸ் சிட்டி ரூட் பஸ் பார்த்து ஏறி இறங்குற ஒரு அற்புதமான சூழல் இன்னொரு நல்ல செய்தின்னு சொன்னாரு ஏன்னா ஏராளமான குறிப்புகளை இந்த துறையின் செய்திகளை அவர் சொல்ல போறாரு இன்னொரு செய்தின்னு சொன்னாரு கோயம்பேட்டுக்கு போயிட்டு வர்றவங்க இந்த சின்ன சின்ன ஃப்ரெஷ்ஷா காய்கறி வாங்கி வந்து விக்கிறவங்க நடைபாதையில காய்கறி எல்லாம் விக்கிறவங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போய் கோயம்பேடுக்கோ இல்ல வேற எங்கேயாவது போயிட்டு அந்த பொருள் வாங்கி வந்து விற்பாங்க காலையிலயும் சாயந்தரத்துக்கும் தேவையான அந்த பொருளை மொத்தமா வாங்கி வந்து விற்பாங்க அப்போ ஒரு வாட்டி போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் வரைக்கும் செலவாகும் இப்ப காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை போயிட்டு வராங்களாம் அப்ப என்ன சொல்றாங்களாம் இலவசமா தான் பஸ் வருது காலையில ஒரு வாட்டியும் சாயந்தரம் ஒரு வாட்டியும் போய் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வருவோம் அப்ப அந்த அம்மாவுக்கு மட்டும் லாபம் இல்லாது பயனாளிகளாகிய நமக்கும் லாபம் ஃப்ரெஷ் காய்கறிய காலையில ஒரு தடவை வாங்கிட்டு வராங்க சாயந்தரம் வாங்கும் போது அது சாயந்தரமும் ஃப்ரெஷ்ஷா வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல பார்த்தோம்னா பொருளாதார எந்த நாட்டிலையும் போக்குவரத்து மட்டும்தான் இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற ஒரு அடிப்படை விஷயம் ஆனால் இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் இலவச பஸ் பயணத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த மகளிருக்கான பொருளாதார மேம்பாடு இந்த மகளிர் அடைகிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை பொதுவாகவே மகளிர் இந்த சீரியலை பார்த்து பார்த்து அழுது அழுது ஒரு மாதிரி அழுது வடிஞ்சினே இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு அவங்க மகிழ்ச்சி பெருக்கல் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அது இந்த இலவச பஸ் பயணம் வீட்டுல ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுங்க கணவர் கூட கொஞ்சம் மனஸ்தாபம் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு பஸ் ஏறி பக்கத்துல ஏறிங்க அந்த பஸ்ல இருந்து பக்கத்துக்கு போயிட்டு இப்படி வந்துட்டா நேரம் கழியும் அவரோட கோபமும் தனியும் அவரு கோபப்பட்டு இருக்கிறப்ப வீட்டுல இருந்தா கோபம் கூடுதலாகி சண்டையில போய் முடியும் அதோட பஸ் ஏறி வந்துடலான்னு ஒரு முடிவோட சுத்துறாங்க அந்த அம்மா சிரிக்குது பாரு அது மங்கை அது அந்த அம்மா அப்படிதான் போயிருக்கும் போல இது மாதிரி நிறைய நல்ல நிறைய விஷயங்கள் நடக்குது உள்ள போனோம்னா நிறைய செய்திகள் உண்மையிலேயே அமைச்சருக்கு நன்றிய சொல்லணும் நான் கேள்விப்பட்டேன் அமைச்சர்கள் வந்து அதிகாரிங்க இந்த மாதிரி மாசு வந்து ஒரு 7 இடத்துல 23 ரூட் கேட்டிருக்கிறாருன்னு அவர் கேட்டிருந்தாருன்னா ஒழுங்கா தான் இருக்கும் நல்ல இடத்துல தான் கேட்பாரு முடிஞ்சா கடலுக்கு கேட்டா கூட கடலுக்கு கூட விடுங்க பஸ் மேடம் அதுவரை இந்த மாதிரி ஒரு அமைச்சரை வந்து பார்க்க முடியாது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அவர் டெய்லி ஏதாவது ஒரு தொகுதியில போய் இந்த மாதிரி பேருந்துகளை இயக்கி வச்சுனே இருக்கார் ஒரு போக்குவரத்து துறையில ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சினா மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த ஆட்சியில தான் அப்படிங்கறது இன்னைக்கு எல்லாருக்குமா தெரியும் அந்த அளவுக்கு இன்னைக்கு சைதாப்பேட்டைக்கும் ஒரு மிக சிறந்த நாள் இந்த சைதாப்பேட்டையில இருந்து ஒரு 18K ஏக்கரப்ப 96 அவ்வளவு பெரிய சந்தோஷம் இந்த பகுதி மக்களுக்கு இன்னைக்கு இங்கிருந்து உத்தரமேரூருக்கு போகுது மதுராந்தகத்துக்கு போகுது செங்கல்பட்டுக்கு போகுதுன்னு போது உறுதியா ஒட்டுமொத்த மக்களும் பயன்பெறுகிற இந்த ஒரு நல்ல திட்டத்தை சேதாப்பட்டிக்கு தந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய சைதை தொகுதி மக்களின் சார்பில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்கி